ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராம் தம்மா சமையல். இப்போ வந்து நான் வந்து இந்த சிறுதானியத்தை வச்சு நான் வந்து ஒரு கஞ்சி வைக்கிறதுக்காக நான் அதெல்லாம் வந்து நான் வந்து வாங்கிட்டு வந்து அதை நல்லா கழுவி நல்லா, ஏன்னா அதில் சின்ன சின்ன கல் இருக்கும், அதெல்லாம் வந்து நான் கழுவி அரிச்சிட்டு கழுவி காய போட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அது என்னென்னு வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் அதெல்லாம் ஒன்று ஒன்றா வறக்கணும். இங்கே பாருங்கள், பச்சைப்பயிறு, பார்லி, சோளம், கொண்டக்கடலை, சோயா, கம்பு, இது வந்து சின்ன சோளம் இருக்குது பாருங்கள், அது உளுந்து, இதில் வந்து பாதாம், முந்திரி வச்சுருக்கேன், கேழ்வரகு, இதில் வந்து சம்பா கோதுமை, சிவப்பரிசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாருங்கள் சிவப்பரிசி, இது வந்து இதில் வந்து திணை, சாமை, குதிரவாளி, இதெல்லாம் இது வந்து நான் மூணு எடுத்து வச்சுருக்கேன். இதில் இவ்வளவும் நான் வந்து எல்லாத்தையும் வறுத்து ஒன்று ஒன்றா வறக்கணும். அது ஒன்று ஒன்றா எப்படி நான் வறுக்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இது வந்து வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க, வயதானவங்க, அவங்க உணவு சாப்பிட முடியாதவங்க, திடப்பொருள் சாப்பிட முடியாதவங்க இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்க, ஒரு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து ரிச் ப்ரோட்டீன் இதில் இருக்குது. வயசானவங்களும் வந்து உடம்பு முடியாதவங்க வந்து சாப்பிட முடியாது, இந்த ரைஸ்லாம் சாப்பிட முடியாதுங்கும்போது இதை வந்து அப்பப்போ அவங்களுக்கு வந்து கஞ்சி வச்சு கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹெல்த்தாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை வந்து நான் எப்படி உங்களுக்கு வந்து நான் வறுத்து எப்படி நான் மிஷினில் அரைக்கிறதுன்னு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எதை வேணாலும் போட்டு வறுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த கொண்டக்கடலை சேர்த்துக்கிறேன். இது லைட்டாக வந்து ரொம்ப நல்ல சூடானால் போதும் உங்களுக்கு, அந்தளவுக்கு வறுத்தா போதும். ஏன்னா பச்சை வாசனை இல்லாமல் இருக்கணும், கஞ்சி வைக்க சாப்பிடும்போது பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து வறுத்துட்டு செய்கிறோம். நான் பக்கத்துலேயே ஒரு பெரிய தாம்பாளம் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் எடுத்து எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வறுத்து நான் கொட்டிடுவேன். இப்போ இதை நான் வறுத்துக்கிறேன். நான் இது கஞ்சி வச்சு சாப்பிடும்போது நம்ம காலையில் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். அல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த இட்லி தோசைலாம் சாப்பிட முடியாதவர்களை நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர், ஒன்றரை டம்ளர் இதுமாரி கஞ்சி வச்சு சாப்பிடும்போது நமக்கு உடம்பு வந்து மத்தியானம் சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப உடம்பு வந்து நல்லா தெம்பாக இருக்கும், உங்களுக்கு பசியும் இருக்காது. ஈவினிங் டைத்தில் நீங்கள் வந்து இந்தமாரி கஞ்சி வச்சு அதோட கொஞ்சம் பால் கலந்து சாப்பிட்லாம். உங்களுக்கு வேணும்னா நாட்டு சர்க்கரை, அல்லைன்னா உங்கள் அல்லது வேண்டாம்னா நீங்கள் மோர், அதுமாரி கூட நீங்கள் கலந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் இதுமாரி வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதை ஒன்று வேணால் நான் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். இந்த கொண்டக்கடலை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் கொஞ்சம் அதோட சேர்த்து இந்த சோயாவை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பெருசு பெருசாக அதுமாரி நீங்கள் வறுக்கும்போது அதோட சேர்த்துக்கலாம். சின்ன பொருளாக வறுக்கும்போது நீங்கள் வந்து அது சிறுதானியத்தை சின்ன சின்னதாக வறுக்கும்போது அதை தனியாக சேர்த்துக்கலாம். அதனால் இதை நான் ஃபஸ்ட்டு நான் வறுத்துறேன் பாருங்கள். இப்போ அதோட வந்து நான் வந்து இந்த சோளம் வந்து இது எல்லாத்தையுமே நான் கழுவி காய போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதையும் அதோட நான் சேர்த்துட்றேன். இதே சேர்த்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வறுக்கும்போதே எப்படி ஒன்று ஒன்றா ஆர்டர் படி எப்படி எதை எதை போடுறது, முன்னாடி போடலாம், அடுத்தது போடலான்னு உங்களுக்கு தெரியும். அந்தமாதிரி நீங்கள் வறுத்துங்க. இப்போ இது மூணோட நான் வறுத்து எடுத்து கொட்டிட்டு அடுத்தது வறுக்கும்போது உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ வந்து இது நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து கொட்டிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இது வறுத்தது இப்போ போதும் பாருங்கள். இப்போ வந்து சம்பா கோதுமை எடுத்து வச்சுருக்கேன், இதை வந்து நான் வந்து வறுத்துக்கிறேன். இது வந்து கால் கிலோ அளவு. நான் வந்து இதனுடைய அளவுலாம் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் ஃபஸ்ட் ட்ரிப்பு பார்க்குறீங்கன்னா வந்து இந்த கிராமத்தம்மா சமையலுங்கிற சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் நல்லா அலசிட்டு கல்லுலாம் இல்லாமல் நம்ம வந்து அதை வந்து அப்படியே அரிச்சு எடுத்துகிட்டு நம்ம தண்ணியெல்லாம் இருத்து வெயிலில் காய வச்சுருங்க. காய வச்சு எடுத்துகிட்டு வந்த பிறகு நம்ம வந்து இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு வானல் நல்ல வெயிட்டான வானல் வச்சு நல்ல சூடு வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துங்க. இது சமயத்தில் வந்து அப்படியே பொரியிற சவுண்டு கூட வரும், உங்கள் கேட்கும். அந்த டைத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம கொட்டிக்கலாம். இது ரொம்ப ரிச்சான ஒரு ஃபுட்டு தான் இது. நம்ம வந்து வயசானவங்க, குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். சாதம் சாப்பிடாத முடியாதவங்க இந்தமாரி அடிக்கடி இந்த கஞ்சி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். அவங்களுக்கு ரிச் ப்ரோட்டீன் உள்ளது. இந்த கை கால் வலியெல்லாம் நமக்கு வந்து குறையும் இந்தமாரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது. நீங்கள் ஃபஸ்ட் ட்ரிப்பு இதான் பார்க்குறீங்கன்னா கிராம இந்த என்னுடைய சேனலுக்கு கிராமத்தம்மா சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதையும் எடுத்துடுறேன். இதுவும் சூடாகிடுச்சு, எடுத்து நான் கொட்டிக்கிட்டு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து உளுந்து, கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். இப்போ இதை வறுத்துப்போம். இது லேசாக சூடான பிறகு நம்ம வந்து பச்சை பயிறு வச்சு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சூடாகட்டும், சூடான பிறகு இதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் ஒரு இந்த ரெண்டு நிமிஷம் கூட ஆகும் வறுக்கிறதுக்கு, இது சீக்கிரமே வறுபட்டுவிடும். அதனால் ஃபஸ்ட்டு அதை போட்டுக்கிட்டு இதையும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றே போட்டு நம்ம வறுத்து எடுத்துப்போம். இப்போ இதோட இந்த பச்சை பயிரையும் நான் சேர்த்துக்கிறேன், அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா சூடானால் போதும், அப்படி வெடிக்கும் சமயத்தில் பொரியிற மாதிரி ஒரு சவுண்டு வந்தால் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே எடுத்து மாற்றிக்கிங்க. அப்படியே இப்போ இது வந்து வறுபட்டுடுச்சு, இப்போ இதை எடுத்து நான் மாற்றிடுறேன். நான் பாருங்கள் அடுத்தது வந்து நான் பார்லி சேர்த்துக்கிறேன். பார்லி இது வந்து இதை நான் கொட்டிட்டு இது கொஞ்சம் வறுபட்ட பிறகு இந்த சின்ன சோளம் இருக்குது அதை நான் சேர்த்துருவேன். நான் இப்போ பாருங்கள் அடுத்தது இந்த இதோட நான் வந்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு இந்த சின்ன சோளத்தை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் ஒரே அளவாக இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு, அதனால தான் நான் அந்த மாதிரி நான் வறுத்துக்கிறேன். நம்ம ஒன்று ஒன்றா வறுக்கிற அந்த டைம் ஆகும், அதனால் வந்து நீங்கள் வந்து சிறுதானியம் சின்னதாக இருக்கிறதும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதும் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுங்க. இப்படி நாங்கள் நீங்கள் வந்து எப்படி இதை செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கழுவி போட்டு தான் செய்யணும். ஏன்னா இதெல்லாம் மண்ணில் காய வச்சு வர்றது, நம்ம அப்படியே நம்ம மண்ணில் காய வச்சு வர்றதுனால கழுவாமல் செஞ்சிட்டோம்னா அது என்ன ஆகணும், உங்களுக்கு சாப்பிடும்போது ஒரு லைட்டாக ஒரு மடிசல் அடிக்கும். அதனால் தண்ணியில் அலசி நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா அலசிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க. இப்போ பாருங்கள் இந்த சின்ன சோளத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம அப்படியே வறுத்துப்போம். இப்போ இது நல்லா சூடாகி நல்லா வறுபட்டுடுச்சு, இதையும் எடுத்து மாற்றிக்கிறேன் நான். பாருங்கள் அடுத்தது வந்து இந்த வந்து சிகப்பரிசி இருக்குது, இதை நான் வந்து அதோட சேர்த்து இப்போ இதை வறுத்து எடுத்துட்றேன் நான். பாருங்கள் இது வறுபட்டு லைட்டாக அந்த வெடிக்கிற சவுண்டு வருது. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நான் கொட்டிக்கிறேன் நான். பாருங்கள் இதில் வந்து சாமை நூறு, திணை, குதிரவாளி, வறுக்கு இது நாலு இருக்குது, இதையும் அதோட நான் சேர்த்து இப்போ வறுத்துக்கிறேன் நான். இதில் வந்து சாமை போட்டிருக்கேன், சாமை, திணை, குதிரவாளி, வறகு இது நாலும் சேர்த்துருக்கேன். எல்லாம் நூறு நூறு கிராம் போட்டிருக்கேன். இதையும் நம்ம வந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துடும். பாருங்கள் இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு, இதை எடுத்து நான் வந்து மாற்றிட்டு அடுத்தது நம்ம போடும். இப்போ வந்து நான் வந்து கேழ்வரகு வந்து கால் கிலோ சேர்த்துருக்கேன். இதில் வந்து நான் வந்து கேழ்வரகு கால் கிலோ, கம்பு கால் கிலோ, சம்பா கோதுமை கால் கிலோ சேர்த்துருக்கேன். மற்றது எல்லாம் நூறு நூறு சேர்த்துருக்கேன். பாதாம் இரநூறும் முந்திரி இரநூறும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து கூடவா குறைச்சோ அது உங்கள் விருப்பம். நீங்கள் இன்னும் சிறுதானியம் நிறையா இருக்குது, அது கூட நீங்கள் சேர்த்து செஞ்சுக்கலாம். நீங்கள் இதை வந்து நீங்கள் வந்து வறுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணி வறுத்துட்டு கொஞ்சமாக செய்கிறதா கூட செஞ்சு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அப்பப்போ செஞ்சுக்கலாம். நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் வாங்கி பாதி எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வறுத்துட்டு மிக்சியில் பவுடர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லையா நீங்கள் நிறையா செய்ய முடியல, எங்களால் முடியாத அடிக்கடி செய்ய முடியுன்னா நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு அளவு கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் அப்படியே நல்லா ஆற வச்சு நல்லா கேரி பேக்கில் சுற்றி ஒரு செம்படத்தில் போட்டு வச்சிட்டிங்கன்னா அது வந்து 2 மாதம் வரைக்கும் இருக்கும், வீணாகவே போகாது உங்களுக்கு. இப்போ இது நல்லா வறுபட்டோன்னே இதையும் எடுத்துகிட்டு அடுத்தது கம்பு போட்டுப்போம் நம்ம. பாருங்கள் இப்போ நான் வந்து கம்பு சேர்த்துக்கிறேன். இதுவும் கால் கிலோ அளவு தான் நான் போட்டிருக்கேன். இதையும் லைட்டாக வறுத்துறோம். இது நல்லா எல்லாம் வறுக்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு வாசனை வந்துகிட்ருக்கு. இதில் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஏலக்காய் சேர்த்துங்க. நான் ஏலக்காய் சேர்க்கலை, ஏன்னா நான் அடிக்கடி செய்யும்போது இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்ணும், ஏலக்காய் வாசனை டெய்லி இருந்தால் நமக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். எப்பயாச்சும் வேணுங்கும்போது நீங்கள் வந்து ஏலக்காய் நீங்கள் வந்து தட்டி போட்டுக்கலாம். நீங்கள் பாருங்கள் இது நல்லா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடும். பாருங்கள் இப்போ நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன். இதையும் நம்ம வறுத்துப்போம். இது லேசாக சூடான பிறகு கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இந்த பொட்டுக்கடலையும் நான் சேர்த்து அதோட நான் வறுத்துறேன். பாருங்கள் ஜவ்வரிசி வந்து நல்லா ஜவருங்க நல்லா பொரிஞ்சு வருது. இப்போ வந்து இந்த பொட்டுக்கடலையும் சேர்த்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். இந்த கஞ்சி வச்சு நீங்கள் இந்த பாடியாக இருக்காங்க பாருங்கள் வீட்டில் அவங்களோ அல்லது இந்த டயட்டில் இருக்கிறவங்க வந்து கூட இந்த கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். ஏன்னா உடம்பு ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். உடம்பை குறைக்கணும் அப்படின்னு, வெயிட்டை குறைக்கணுங்கிறவங்க இந்தமாதிரி நல்லா 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் நல்லா கஞ்சி வச்சு சாப்பிட்லாம். சாப்பாடை நிப்பாட்டிட்டு கூட நீங்கள் டிஃபனை நிப்பாட்டிட்டு இதை வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் உங்களுக்கு. அதேமாதிரியும் கூட நீங்கள் செய்யலாம். நீங்கள் இப்போ வந்து இதை எடுத்து நான் வந்து மாற்றிக்கிறேன் நான். பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன். ரொம்ப தீ வைக்க வேண்டாம். இதில் வந்து 200 பாதாம் சேர்த்துக்கிறேன் நான். அதையும் லைட்டாக வந்து நம்ம சூட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா கை வந்து நல்லா தொட்டு பார்த்தா நல்லா சூடாக இருக்கணும், அந்தளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் இந்த பாதாம் இந்த பாதாம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதோட நான் வந்து 200 முந்திரி சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக நீங்கள் ரொம்ப தீ வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வறுத்துக்கலாம். இதை நீங்கள் ரொம்ப வறுக்க வேண்டாம், அப்படி சூடானாவே உங்களுக்கு போதும். இதில் வந்து நான் வந்து நிலக்கடலை சேர்க்கலை, உங்களுக்கு வேணும்னா சேர்த்துங்க. நான் சேர்க்கலை, ஏன்னா ரொம்ப நாள் நான் வச்சுக்கிறதுனால அதை சேர்க்கலை.
இப்போ இதையெல்லாம் மறுத்து எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். இது கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து நான் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த எண்ணெய் சட்டி இருக்கிற சூட்டுலேயே அது வந்து சூடாயிடும். பாருங்கள், இப்போ நான் வறுத்து எடுத்து இந்த பிளேட்டில் எல்லாத்தையும் வச்சு மாற்றிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வறுத்து எடுத்து வச்சுங்க. எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு மிஷின்லேயோ அல்லது கொஞ்சமாக இருந்தால் கூட நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் 50 அல்லது 25 இது பாதாம் கூட நீங்கள் வாங்கி போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு ரொம்ப ஹெல்த்தாக இருங்க, ஆரோக்கியமாக இருக்கணும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோலாம் கிடைக்கும். இதனுடைய எவ்வளோ இதில் மெஷர்மெண்ட்டு எவ்வளோ நான் அளவு கொடுத்துருக்கேங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.